மாளபே தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வைத்தியர்களாக உள்ளிருக்கப்படக்கூடாதென தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள அடையாள வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக நோயாளர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக இன்று திங்கட்கிழமை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து விட்டு சிகிச்சையின்றி திரும்பிச் சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வைத்தியர்களின் பணிப்பகிஷ்கரிப்பால் வெளிநோயாளர் பிரிவு மாதாந்த சிகிச்சை பிரிவுகள் என்பன முற்றாக செயலிழந்துள்ளன. அவசர சிகிச்சைகளுக்காக வருகை தந்தவர்கள் மாத்திரமே சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்திருந்தது. வைத்தியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் எதிர்வரும் காலத்தில் நாடு தழுவிய ரீதியில் முழுநேர பணிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இல்லை, குழந்தை பிள்ளைகளுக்கு வருத்தம்னு சொல்லி நாங்கள் தூரத்தில் இருந்து பிள்ளைகளை கொண்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி தாதுக்கு மேலே மணிக்கிறோம். இதில் சச்சித்தபடி பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளைக்கு ஒரு வருத்தம்னு சொல்லி இதை இவே தங்கட பிரச்சனையாக எங்களுக்காக கதைக்கணும் எங்களுக்காக கதைக்கணும்னு சொல்லி சொன்னால் கடைசியாக தங்களுக்காக கதைக்க பாதிக்கப்படுறது சனம் தானே. என்ன பாதிக்கப்படுது சனத்தின் பாதிக்கப்படையில சச்ச ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இந்த பிள்ளைன்ற பிரச்சனையும் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ண முடியாது, செய்யல. தங்க எங்களுக்காண்டி கதைக்கணும் எங்களுக்காண்டி கதைக்கணும் கடைசியாக பாதிக்கப்படுறது நாங்கள் தான். எங்க அப்போ அந்த பிரச்சனையும் யார் பார்க்குறது? இப்படியே இப்போ நாங்கள் நம் கடவுளை கண்ணால் பார்க்குறீங்கள, கடவுளைன்னு சொல்லி டாக்டர் மாதிரி அவரை இதில் தான் பார்க்கணும். அப்படியான சம்பவத்தில் டாக்டரை பார்க்க நாங்கள் இங்கே வந்தால் ஸ்ட்ரைக் 2 மணிக்கு பிறகுதானுன்னு சொல்லி சதித்து அவர் உயிர் போகிற கட்டத்தில் ஒரு ஆளை கொண்டு வந்தால் இன்றைக்கு ஸ்ட்ரைக் பார்க்க மாட்டோம்டா, அந்த உயிர் போகுதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த உயிரவே கொடுப்பினுமா? கொடுக்க மாட்டேன். இப்போ இப்படி இப்படி செய்கிறதால கடைசியாக சனம் தான் பாதிக்கப்படுது, சனத்துக்கு தான் இழப்பு. இப்போ இப்படி செய்கிறதால சனத்துக்கு தான் இழப்பு. ஒட்டுமொத்தமாக தமிழனுக்கு இழப்புன்றதான் உண்மை.